மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் தமிழ் இலக்கிய சொற்பொழிவாளர், மரபு கவிஞர், பாடலாசிரியர், தமிழ் அறிஞர், பக்தி சார்ந்த இசை பாடல்கள் எழுதியிருக்கியவர். தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் மரபிலக்கிய சொற்பொழிவாளராகவும் அறியப்படுபவர் இவர். நமது கோவையின் தன்னம்பிக்கை ஒளி என கூறுவதில் மெய்யுணர்வுள்ளது இவர். நமது மணி மேல்நிலை பள்ளியின் மாணவராகவும் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியின் மாணவராகவும் வாழ்ந்தவர். சசி விளம்பர நிறுவனம், சென்னை ஃபிஃப்த் எஸ்டேட் கம்யூனிகேஷன் போன்ற விளம்பர நிறுவனங்களின் படைப்பாக்க பிரிவில் பணிபுரிந்தவர். 1994 காபிகேட் கிரியேட்டிவ் கன்சல்டன்சி என்ற பெயரில் படைப்பாக்க ஆலோசனை மையம் ஒன்றை தொடங்கியவர். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தலைமை பண்பு மேம்பட பல பயிலரங்குகள் நடத்துகிறவர். இலக்கிய துறையிலும் இதழியல் துறையிலும் நமது நம்பிக்கை ரசனை எனும் இதழை நடத்தியவர். ஒரு பா பிள்ளை தமிழில் தொடங்கி இன்று வரை 70 நூல்களுக்கும் மேலாக நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். வேலின் வெளிச்சத்தில் தொடங்கி, வேலின் வெளிச்சத்தில் தொடங்கி என்பது இவரது முதல் கவிதை தொகுப்பு. இவர் பெற்ற விருதுகளாக கலை மாமணி விருது, ரசனை மாத இதழுக்கு சிறந்த இலக்கிய இதழுக்கான கரிசல் கட்டளை விருது, கி ராஜநாராயணன் அவர்களிடமிருந்து பெற்றவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதை நமது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலம் பெற்றவர். தமிழ் பேராயம் வழங்கிய மகாகவி பாரதியார் விருதும் திருமந்திர தமிழ் மாமணி விருதும் என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். இன்று உச்சம் தேடி என்னும் தலைப்பில் நம்மோடு உரையாற்ற சிறப்புடன் பெருமையுடனும் அன்புடனும் அழைக்கிறோம். யுவசக்தி என்கிற இந்த எழுச்சி மிக்க கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற சுரச்சங்க நண்பர்களே, வரவேற்புரை வழங்கிய நண்பர் குறியச்சன் அவர்களே, தலைமை தாங்கிய கல்லூரி முதல்வர் பொன்னுச்சாமி அவர்களே, நன்றி நவில இருக்கிற செந்தில் அவர்களே, அழகான இந்த திறந்தவெளி கலையரங்கத்திலே பல வண்ண பூக்களாய் மலர்ந்திருக்கிற மாணவ நண்பர்களே, வணக்கம். 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 எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நிறைய தலைகளில் தொப்பி தெரியுது, வெள்ளை தொப்பி. நாங்கள் வெவ்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்தாலும் நாங்கள் எல்லாருமே சமாதான புறாக்கள்னு சொல்றதுக்காக வெள்ளை தொப்பியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சமாதான புறாக்கள் தான் நம்முடைய சமத்துவ புறாக்கள். இப்போ ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச கேள்வி தான், ஏன்னா உங்க சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டா எனக்கும் பதில் தெரியாது. 2020 அப்படின்னா என்னது? எஸ், கிரிக்கெட். அப்புறம் நீங்க ஒத்துக்கிறீங்களா 2020னா கிரிக்கெட் சொல்றாங்க? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, இப்போ ஒரு 2020 மேட்ச் நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான். ஓகே, இப்ப என்ன பொசிஷன்னா, பாகிஸ்தான் பேட்டிங் முடிஞ்சது, இந்தியா வந்து 19 ஓவர் முடிஞ்சு 5 பால் முடிஞ்சு கடைசி பால், யார் பேட் பண்றா? இந்தியா சார்பா? இதுவும் டிஃபால்ட் ஆன்சர், தோனி தான் பேட் பண்றாரு. பொசிஷன் என்னன்னு சொல்றேன், தோனி வந்து 4 அடிச்சார்னா இந்தியா ஜெயிச்சிரும், 6 அடிச்சார்னா இந்தியாவும் ஜெயிச்சிரும், தோனியும் செஞ்சுரி போட்டுருவார். இப்ப 4 அடிக்கணுமா 6 அடிக்கணுமா? யாரெல்லாம் 6 சொல்றீங்க? ஓ, மோஸ்ட் ஆஃப் யூ. 4 யார் யார்? 4 கம்மியா தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்வதை நான் ஒப்புத்துக்கிறேன், ஏன்னா ஒரு வெற்றின்னு வந்தா ஒரு தேசமும் ஜெயிக்கணும், தனி மனிதனும் ஜெயிக்கணும், அதான் வெற்றி. சோ தோனி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
பெவிலியன்ல வெயிட் பண்றாரு. பாகிஸ்தான் பவுலர் அந்த எண்ட்ல இருந்து ஓடி வரார். உங்களை மாதிரி ஒரு 30,000 பேர் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. எல்லார் கவனமும் யார் மேல இருக்கு? யார் மேல இருக்கு? தோனி மேல இருக்கு. இந்த மாதிரி கேமரா எல்லாம் வச்சு வேர்ல்ட் வைட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேட்ச. உலகம் பூரா இருக்கிறவங்க கவனம் யார் மேல இருக்கு? தோனி மேல இருக்கு. இப்போ உலகமே தன்னை வேடிக்கை பார்க்கிற போது, இந்த உலகம் தன்னை எப்படி வேடிக்கை பார்க்குதுன்னு தோனி வேடிக்கை பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆயிடுவாரு? கிளீன் போல்ட் ஆயிடுவார். ஏன் சொல்றேன்னா, இந்த யுவ சக்தியிலே உட்கார்ந்து இருக்கிற 10,000-க்கும் அதிகமான நீங்கள் ஒவ்வொருத்தருமே இப்ப தோனி மாதிரி தான். உங்க காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்க பேரண்ட்ஸ் உங்களையே பாக்குறாங்க, உங்க டீச்சர்ஸ் உங்களையே பாக்குறாங்க. உலகத்தின் கவனமே தன்மேல இருந்தாலும் தோனியுடைய கவனம் பால்லே இருந்த மாதிரி, உங்க கவனம் உங்கள் கல்வியில் இருந்தால் தோனி மட்டுமல்ல நீங்களும் செஞ்சுரி போடுவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ இந்த அன்டிவைடட் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன், இதுதான் உச்சம் நோக்கி நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நான் ஏன் சொல்றேன்னா, போன வாரம் பர்வீன் சுல்தானாவும் நானும் ஒரு ஸ்கூல்ல பேச போயிருந்தோம். கொஞ்சம் ஏர்லியாவே போயிட்டோம். அந்த பிரின்சிபல் என்ன பண்ணாங்க, எங்க ஸ்கூலை சுத்தி பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. ஸ்கூலை போய் சுத்தி பார்த்தோம். அப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க, கணக்கு பரீட்ச ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. அதுல ஒரு பையன் ஆன்சர் பேப்பரை வாங்கிட்டு ஓன்னு அழுகிறான். பேப்பரை வாங்கி பார்த்தா 98 மார்க் வாங்கியிருக்கான். அப்புறம் ஏன்டா அழுறான்னு கேட்டா, சார் நான் கரெக்டா எழுதுனேன் சார், 2 மார்க் எங்க போச்சுன்னு தெரியல சாருங்கிறான். இந்த ரொம்ப படிக்கிற பசங்களாம் அப்படி பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்னொரு பையன் அந்த கிளாஸ்ல கக்கக்கான ஒரு சிரிப்பு சத்தம், என்னடான்னா 14 மார்க் வாங்கியிருக்கான். ஏண்டா 14 மார்க் வாங்கிட்டு ஏண்டா சிரிக்கிறேன்னா, இதுவே எப்படி வந்ததுன்னு தெரியல சார், ஐ எம் சோ ஹாப்பி சார் அப்படிங்கிறான். கை தட்டினவங்க பூரா 14 மார்க்னு அர்த்தம். ஓன்னு சிரிக்கிறான். ஏன்னா பல பேருக்கு வெற்றி என்பது எதிர்பாராமல் வருகிறது. ஆனால் நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் நோக்கி போகிற போது தான் உச்சம் தொடுகிறோம். இப்போ ஒரு சின்ன ஜாடை பண்ண போறேன். அந்த ஜாடை யாருங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ், குறிப்பா உங்களுக்கு மெயினா. இப்போ கொஞ்சம் பாருங்க, என்னைய பாருங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், பரவாயில்ல, பாருங்க பாருங்க. மறுபடியும் பண்ணவா? யார் அவரு? பாத்தீங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா இப்படி என்ன இப்படி என்ன பாரதியார்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் ஏன் உச்சம் தொட்டார் அப்படின்னா, தன்மேல் வைத்த நம்பிக்கை காரணமா தொட்டார். நீங்க தான் தெரியுறீங்க அதுல, உங்களுக்கு நீங்களே டாட்டா காமிச்சுக்கிறீங்க. பாரதியார் என்னன்னு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு ஆள் கற்பனையில் போய் பாரதியார்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணார். என்ன தெரியுமா கேட்டாரு? 2 கேள்வி கேட்டார். இப்போ இந்த பாரதியார் என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட 2 கேள்வி கேட்டாங்க. எவ்வளோ கேள்வி கேட்டாங்க? எவ்வளவு? 2 கேள்வி. முதல் கேள்வி, பாரதி நீ நாட்டு விடுதலைக்காக பாட்டெல்லாம் பாடின, ஆனால் ஒரு 40 வயசு வரைக்கும் கூட இல்லை, 39 வயசுலயே செத்து போயிட்டியே, ஏன் பாரதின்னு கேட்டாங்களாம். பாரதியார் சொன்னாரா, உண்மைதான், நான் 40 வயசு வரைக்கும் கூட இல்லை, 39 வயசுலயே செத்து போயிட்டேன். ஏன் தெரியுமா? 40 வயதானால் மீசை நரைத்து போக தொடங்கும், எனக்கு மீசையிலே கூட வெள்ளையனை பார்க்க விருப்பமில்லை, 39 செத்து போயிட்டேன் அப்படின்னாலாம். இது முதல் கேள்வி, முதல் பதில். ரெண்டாவதா கேட்டாங்களாம், அது சரி பாரதி, நீ காக்கை குருவி எங்கள் ஜாதியெல்லாம் பாட்டு பாடின, ஆனா கடைசியில் ஒரு யானை உன்னை தள்ளி விட்டுருச்சேன்னாங்களாம். பாரதியார் சொன்னாரா,
Na yana thalli vittu keela vidundhenu yaarum solladhinga. Ellorayum pidikkaradhukku indha yaman enna pannuvaana eruma maattu mela varuvaan. Naan maha kavi illaya mariyadai kodukka yaanaiyile vandhaan appdin sonnaraan. Ketappo ipdi sonnaraangadha secondary. Ana keta appdi dhaan solluvar. எதனால் என்றால் தன்மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கை அத்தகைய நம்பிக்கை. இப்போ என்ன வந்து மேடம் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணி பேசுறாங்க. என் பேர் என்னன்னு சொன்னாங்க. என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என்னது? சரி. அப்புறம் வேற என்னன்னெல்லாம் சொன்னாங்க? நானே சொல்றேன் பாருங்களேன். அவங்க சொல்றப்ப சொன்னாங்க இவர் வந்து ஒரு 14 அவார்ட் வாங்கி இருக்காரு. 73 கண்ட்ரீஸ் போயிருக்காரு. 73 புத்தகம் எழுதியிருக்காரு. உலகத்துல எவ்வளவு கண்ட்ரி இருக்கான்னு தெரியாது நமக்கு. சும்மா சொல்ல வேண்டியதுதானே. வெவ்வேறு கண்ட்ரீஸ் எல்லாம் போயிருக்காரு. 73 புக் எழுதியிருக்காரு. இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இவங்க சொன்னதை விட நான் வாழ்க்கையில பெருமையா நினைக்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. சொல்லட்டுமா வேணாமா? ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப பெருமையா நினைக்கிற விஷயங்கள் ரெண்டு. எனக்கு 53 வயதாகிறது. இந்த 53 வயதில் நான் ஒரு தடவை கூட புகைப்பிடித்ததில்லை, ஒரு துளி மதுவை கூட தொட்டதில்லை. இதை நான் பெருமைன்னு நினைக்கிறேன். இது ஏன் பெருமை சார்? இதை பெருமைன்னு சொல்றீங்களே, இது எப்படி சார் பெருமை அப்படின்னா, எவ்வளவு பேரு விவசாய குடும்பத்திலேருந்து வரீங்க, கை தூக்குங்க. ஃபேமிலியில் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி, அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலிஸ், ஓ இவ்வளோ பேர் இருக்கீங்க. நைஸ், வெரி குட். நான் உங்களை கேட்குறேன், இந்த ஆடு மாடெல்லாம் மேய போகுதில்ல, வீட்டில் அவுத்து விடுறாங்கல்ல, அது என்னைக்காவது விஷச்செடி சாப்பிட்டு செத்து போயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? நோ. ஆடு மாடு படிக்கலை, காலேஜிலலாம் சேரலை. அது மேய போறப்ப அதுக்கு தெரியுது இதுல வாய் வச்சா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியுது, தள்ளி போயிடுது. உங்களுக்கு சிகரெட்ல பிரிண்டே பண்ணிருக்கான், உடல் நலத்திற்கு தீங்கானது, அதை படிச்சு தொலைக்க மாட்டான்னு போட்டோ வேற போடுவான். இத பயன்படுத்தினா உடம்பு இப்படி ஆயிரும் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், ஆடு மாடு படிக்காத ஆடு மாடு தனக்கு விஷச்செடியில வாய வைக்காம போயிடுது. நம்ம படிச்சுட்டோம் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு தெரிஞ்சு சிகரெட்டையோ மதுவையோ போதையோ தொட்டால் அவன் ஆடு மாடை விட கேவலமா இருக்காங்கிறத அர்த்தமே தவிர வேற அர்த்தம் கிடையாது. அப்போ எது தனக்கு தீமை என்று கூட தெரியாதவன் அவள் முழுமையாக மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ எனக்கு அவங்க கொடுத்த நேரத்தில் இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. எவ்வளோ நேரம் இருக்கு? நான் ஏன் சொல்றேன்னா, பங்க்சுவாலிட்டி தான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு குவாலிட்டி. நான் திரும்ப சொல்றேன், காலத்தை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் தான் காலம் மதிக்கிற விதமாய் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியும். டைம் சென்ஸ்ங்கிறது அவ்வளோ முக்கியம். இப்போ இந்த 7 நிமிஷத்தில் நான் இன்னும் 2 விஷயம் சொல்ல போகிறேன். இதுவரை நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த 2 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது? உச்சம் தொடணும்னா யூ ஷுட் நாட் ஹாவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரைட்? ஏன் அந்த காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால வருது. உண்மையா இல்லையா? கம்பேர் பண்றதுனால வருது. நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். இந்த மனிதர்கள் மத்தியில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி பறவைகள் மத்தியில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. 2 பறவை போட்டி போட்டுச்சு. ஒன்னு பச்சை கிளி இன்னொன்னு அண்டங்காக்கா. சாதாரண காக்கா இல்ல, அண்டங்காக்கா. இந்த 2 கிளியும் போட்டு போடுது. இதுல ஓட்டு உரிமை கொடுக்கறோம்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்தா யாரெல்லாம் பச்சை கிளிக்கு ஓட்டு போடுவீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். பச்சை கிளிக்கு ஓட்டு போடுறவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். காக்காய்க்கு
காக்காய்க்கு தான் நிறைய ஓட்டு. என்ன ரீசன்னா அது ஏற்கனவே நம்ம கலர்ல இருக்கு, அது நமக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது அது ஒற்றுமையா இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த எலெக்ஷன்ல என்ன நடந்ததுன்னா, அழகா இருந்தா ஓட்டு போட்டுருவாங்களா, பச்சை கிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சு, காக்கா தோத்து போச்சு. பச்சை கிளி சொல்லுது, எனக்கு மூக்கு சிகப்பா இருக்கு, கண்ணு குன்றிமணி மாதிரி இருக்கு, என் இறகெல்லாம் பச்சையா இருக்கு, நான் தான் அழகா இருக்கேன், என் குரல் நல்லா இருக்குன்னு சொல்லுது. காக்கா ஒண்ணுமே சொல்ல, அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஆளு இந்த கிளிய பிடிச்சான் சும்மா இருப்பானா, கிளி ரெக்கையெல்லாம் கட் பண்ணான், கட் பண்ணிட்டு கூண்டுக்குள்ள போட்டான். அப்புறம் நாக்குல பூண்டு மிளகாயெல்லாம் தேய்ச்சி பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். அக்கா சொல்லு, மாமா சொல்லு அப்படிங்கிறான். அது போடாங்குது, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. கிளிய வருத்தமா இருக்கு, கிளிய வளர்த்தவனு வருத்தமா இருக்கான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த கிளிய வளர்த்தவன் வீட்டில் ஒரு விசேஷம், அவங்க தாத்தாவோ யாரோ செத்து போய் மெமோரியல் டே, படையெல்லாம் போட்டு இலையோட சாப்பாட்டை தூக்கி வீட்டு மேல வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க மேல சாப்பாட்டை தூக்கி? எதுக்கு வச்சாங்க மேல? காக்காய்க்கு வச்சாங்க. காக்கா வரல. உடனே அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மா சித்தப்பா இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி சத்தம் போட்டாங்க, கா கா காக்கான்னு சத்தம் போட்டாங்க. அப்ப அந்த காக்கா வந்துச்சு, அது வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மினரல் வாட்டர்லாம் குடிச்சிட்டு பீடாலாம் போட்டுட்டு அந்த கிளியை கொஞ்சம் நக்கலா பார்த்துச்சு. அந்த கிளியை பார்த்து காக்கா சொல்லுச்சு, உன்னதான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நீங்க சொல்றீங்க, உன்னை பிடிச்சி உள்ளே போட்டான், என்ன எவனும் கண்டுக்கவே இல்லை. இன்னொன்று பார்த்தியா, என்னவோ ஓம் குரல் தான் உலகத்திலே இனிமையான குரல்னு, இந்த மனுஷன் ஓ நாக்கில் பூண்டு மிளகா தேய்ச்சி தன்ன மாதிரி பேச உனக்கு ட்ரைனிங் கொடுத்தான், நான் ரெண்டு நிமிஷம் வரல, இவன் என்ன மாதிரி காக்கா காக்கான்னு கத்திட்டு இருக்கான், நீ பெருசா நான் பெருசான்னு கேட்டுச்சு. அப்போதான் கிளி யோசிச்சுது, காக்கா சொன்னது, நீயும் பெருசில்ல நானும் பெருசில்ல, கடவுள் உனக்கு சில திறமைகளை கொடுத்தார் அது என்கிட்ட இல்லை, எனக்கு சில திறமைகளை கொடுத்தார் அது உங்ககிட்ட இல்லை, எனவே யாரும் யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள், உங்கள் தனித்தன்மையை நம்பி வாழ்க்கையிலே மேலே வந்து உச்சத்தை தொடுங்கள் என்பதைத்தான் இந்த கதை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப யூ நீட் நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி, யூ ஷுட் ரிலை ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். இப்போ நான் நிறைவா ஒன்று சொல்ல போறேன், இன்றைய பேச்சினுடைய நிறைவு அம்சம் இது. இப்ப எல்லாம் ஒரு செகண்ட் நீங்க பாருங்க, ஒரு செகண்ட் நீங்க பாருங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றின்னு ஒரு அர்த்தம், அப்புறம் தம்ஸ் அப் கோகோ கோலா அதெல்லாம் ரைட்டு, ஜென்ரலா வெற்றின்னு ஒரு அர்த்தம், அப்புறம் சேலஞ்ச் இல்லையா, சவால்னு ஒரு அர்த்தம். நான் உங்களை கேட்கிறேன், இருக்கிற அஞ்சு விரல்லையே கீழே கிடக்குது இந்த விரல், இதோட விரல் தலை போய் இந்த விரலோட காலில் முட்டிட்டு இருக்கு, இதை போய் வெற்றிக்கு அடையாளங்கிறோம், சவாலுக்கு அடையாளங்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த விரல்ல கொஞ்சம் மைய தடவி ஒரு டாக்குமெண்ட்ல வச்சுட்டா என்ன அர்த்தம்? அதுல எழுதி இருக்கிறத நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப மனிதனுடைய அடையாளம் தான் இந்த கட்ட விரல். இந்த மனுஷன் ஏண்டா கீழே இருக்கான்னா, இவங்கிட்ட நாலு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க விரல் விட்டு என்னன்னா, நான் தான் ஒண்ணுன்னு வரான், இந்த விரல் ஒன்னு சைஸ்லே இல்லை, கால் சைஸ்ல தான் இருக்கு. நான் தான் ஒண்ணு, நான் தான் ஒண்ணுன்னு வந்தா இது முந்திரி கொட்டத்தனத்துக்கு அடையாளம். இந்த விரல் என்ன விரல்? என்ன விரல்? மோதிர விரல். நம்ம தங்கத்துல வைரத்துல எல்லாம் போட்டு அழகு பார்க்கறது, இது ஆடம்பரத்துக்கு அடையாளம், வீண் ஆடம்பரத்துக்கு இந்த விரல் அடையாளம். நாங்கெல்லாம் எங்க செலவில் இல்லாட்டி எங்க மாமனார் செலவுலையாவது ஒன்று வாங்கி போட்டுக்குவோம், இது ஆடம்பரத்தினுடைய அடையாளம். இந்த மூணாவது விரல் இருக்கு பார்த்தீங்களா, இது நான் தான் பெரியவன் தலைக்கணத்தில் இருக்கு. நாலாவது விரல் பாருங்க, இதுக்கு என்ன பேரு?
ஆள் காட்டி விரல் அடுத்த மேல படிய போட்டுரும். சுட்டு விரல்னு ஒரு பேர் உண்டு, ஆனா இது என்ன பண்ணும், அடுத்த மேல படிய போட்டுரும். ஒரு மனுஷன் ஏண்டா கீழே இருக்கான்னா, பர்வீன் என்னோட புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன், இங்க படிச்சாதானே தெரியும். அது என்ன எழுதியிருக்கேன்னா, மனுஷன் ஏண்டா கீழே இருக்கான்னா, அவங்ககிட்ட இந்த நாலு கெட்ட குணங்கள் இருக்கு. நான் தான் ஒன்றுன்னு தன் வளர்ச்சி வராமலே சொல்றது, வீண் ஆடம்பரம், நான் தான் பெரியவன் நினைக்கிறது, மற்றவங்க மேல பழிய போடுறது. அப்ப இவன் என்ன பண்ணணும், வாழ்க்கையில உச்சம் தொடணும்னா, முந்திரி கொட்டை தனத்தை கண்ட்ரோல் பண்ணி வீண் ஆடம்பரத்தை விட்டு நான் தான் பெரியவங்கிற தலைக்கணத்தை குறைச்சு மற்றவங்க மேல பழி போடுகிற மனோபாவத்தையும் கட்டுப்படுத்தினால் கீழே கிடக்கிற மனிதன் தானாக மேலே வருவான் என்றுதான் கட்டவிரலை காமிச்சு நாம வெற்றிங்கிறோம், கட்டவிரலை உயர்த்தி சவால் என்கிறோம். எனவே உச்சம் தொட வேண்டும் என்றால் மற்றவங்களை ஜெயிப்பது வெற்றி அல்ல, நம்மை நாமே ஜெயிப்பது வெற்றி. நம்முடைய பலவீனங்களை ஜெயித்து நம் பலங்களை நாம் பலப்படுத்தினால் இந்த யுவ சக்தி உலகை ஆளும் நவசக்தியாக எழுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அத்தகைய வெற்றிகளை இங்கிருக்கிற நண்பர்கள் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.